பிதா குமாரன் பரிசுத்தாவியாருடைய நாமத்திலே திருச்சபை மக்களாகிய உங்களை அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு மத்தியிலே அருமையான ஒரு நல்ல அவர் ஏற்பாட்டை செய்ததை கண்டு நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நம்முடைய சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது திருச்சபை செய்யுங்கள். யாராவது அதுக்கு வாலண்டியர் பண்ணி இப்படியாக அந்த பொறுப்பை எடுப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். பின்னாடி அதை பற்றி உள்ள விவரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இன்றைய செய்திக்கு நாம் கடந்து போவோம். வாசிக்கப்பட்ட அந்த பாகத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் அந்த 25 அதிகாரம் 2 உதாரணங்களை இயேசு கிறிஸ்து சொல்றார். எப்பவுமே இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். நம்ம சொந்த இஷ்டத்துக்கு ஆண்டவர் சொல்ற உதாரணத்துக்கு சொந்த இஷ்டத்துக்கு வியாகியானங்கள் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு அந்த உதாரணத்தை சொன்னாரோ அந்த அர்த்தத்துலதான் அந்த உதாரணங்களை நாம் எடுக்கணுமே தவிர நம்ம சொந்த வியாகியானங்களை கொடுத்துடக்கூடாது. இப்ப நல்ல சமாரியன் கதை நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து அவன் எண்ணெயும் திராட்சசம் ஊத்துறது, எண்ணெய் பரிசுத்தாவிக்கு சமம், திராட்சசம் இயேசு சிந்தின ரத்தத்துக்கு சமம், இது ரெண்டும் இல்லைன்னா ஒருத்தருடைய பாவம் கழுவப்படவே படாது, இப்படிலாம் சொல்லலாம். இவனை தன்னுடைய சுய வாகனத்துல தூக்கி சத்திரக்கார கையில கொண்டு போய் கொடுத்துட்டு 2 காசு அவன் கையில கொடுத்துட்டு இதுல இருந்து நீ உனக்கு வேண்டிய செய்தெல்லாம் செய், இதுக்கு ஏதாவது கூடுதல் ஆயிடுச்சுன்னா நான் போவேன், திரும்பி வந்து உனக்கு அதை கொடுத்துறேன் அப்படின்னு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு போறான். அப்ப சத்திரன்றது திருச்சபை, அந்த திருச்சபையில அந்த சத்திரக்காரன் ஊழியக்காரன். அப்ப ஒருத்தனுக்கு ஒரு சபை இல்லாம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரவே முடியாது. நானே என்ன நான் வளர்த்திக்குவேன்னா முடியவே முடியாது. நமக்கு ஒரு ஃபெலோஷிப்பு கண்டிப்பா வேணும், நமக்கு ஒரு சபை நமக்கு கண்டிப்பா வேணும். அதனாலதான் எபிரேயர் 10:25 வசனத்துல சபை கூடி வருகிறதை உங்களில் சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் யாரும் விட்டு விடாதீர்கள். அந்த காலத்திலையும் இருந்தாங்க, அவன் யோகியமா இவன் யோகியமா இப்படி சொல்லிட்டு இவன் மாத்திரம் யோகிய மாதிரி நினைச்சுக்கிட்டு சபைக்கு வர்றதே இல்லை. அப்பதான் இப்படிப்பட்ட வசனத்தை சொல்லி ஆவியானவர் எழுதுறாரு. தயசுது அப்படி செஞ்சிடாத, கண்டிப்பா சபை வரணும். ஏன் அப்படின்னாக்கா சபைக்குள்ள பல விதமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அப்படி இல்லாத ஒரு சபையும் நீங்க பார்க்கவே முடியாது. எந்த சபைக்குள்ளயும் 2 கூட்டம், 2 வித்தியாசமான கூட்டம். ஒண்ணு ஆவிக்குரிய காரியத்திலேயே ஆசை உள்ள கூட்டம், இன்னொன்னு ஆவிக்குரிய காரியத்தை பத்தியே யோசிக்காத கூட்டம். 2 கூட்டம் எல்லா சபையிலுமே உண்டு. அது பெங்களூர் சபையோ சிஎஸ்எ சபையோ ஆங்கிலிகன் சர்ச்சோ எதுவா இருந்தாலும் சரி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் மத்திய எழுதின சுவிசேஷம் 10 34 வசனம் 28 வசனத்திலையும் சொல்றாரு, நான் சமாதானத்துக்காக வந்தேன்னு நினைக்காதீங்க, அதுக்கு தான் வந்தேன். நான் தூதர்களே இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி உலகம் அனைத்துக்கும் சமாதானத்தை உண்டாகிறேன், சந்தோஷத்தை உண்டாக்குறேன், நல்ல செய்தியை உங்களுக்கு தருகிறேன். சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்துக்காகவே நான் வந்தேன். அப்படி சொன்னவர் தான் இந்த இடத்துல சொல்றாரு, நான் சமாதானத்துக்கு வந்தேன், யாரும் தப்பு கணக்கு போடாதீங்க, உங்களுக்குள் பிரிவினை உண்டாக்கி நான் வந்தேன். எப்படி பிரிவினை? அம்மாவுக்கும் மகளுக்கும் பிரிவினை, அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரிவினை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரிவினை. இந்த பிரிவினை எங்க நடக்குது? வீட்டுக்குள் நடக்குது, வீட்டை விட்டு வெளியே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பிரிவினைனால வீட்டை விட்டு நம்ம வெளியே போல, வீட்டுக்குள்ளேதான் இது நடக்குது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் பிரிவினை உண்டாக்குறன்னு? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் மனம் திரும்பாம போனா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தானா வரும். அப்பா ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, பிள்ளை ரட்சிக்கப்படல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க, அப்பா பைபிளும் தியானமா இருப்பாரு, ஆனா பையனும் மோசமான கதைகளையும் மோசமான படங்களையும் பார்க்கறதுக்கு ஆசைப்படுவான். ஒரே வீட்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? பையன் வீட்டு விட்டு போல, பொண்ணு வீட்டு விட்டு போல, வீட்டுக்குள்ளேயே தான் இது நடக்குது. அப்போ ஒருத்தர் மனம் திரும்பி மற்றவர் மனம் திரும்பாம போனா அந்த வீட்டுக்குள் இந்த வித்தியாசம் கண்டிப்பா வரும். இது யாரால வந்தது? இயேசு கிறிஸ்துவால வந்தது.
இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் சமாதானத்துக்காக வந்தேன் இல்லை, பிரிவினை. நான் ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தரை மனம் திரும்ப வச்சு ஒருத்தர் மனம் திரும்ப போனா அந்த இடத்துல பிரிவினை கண்டிப்பா வரும். ஆனா வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அல்ல, வீட்டுக்குள்ளேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோடு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப கல்யாணம் ஆச்சு, நம்ம மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறோம். ஆனா நமக்கு நம்முடைய மனைவி ஒத்து போகல, நான் சொல்றதுக்கு அவ ஒத்துக்க மாட்டேன்றதுனால சரி நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம குழந்தைங்களை தூக்கிட்டு நாம போயிடுறோமா? நாம என்ன பண்றோம்? ஒத்துக்கிறோம். சரியா, மனைவி புரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம அமைதியா இருப்போம். நம்ம என்ன சொன்னாலும் அவ புரிஞ்சிக்க மாட்டேன்றான், நான் என்ன சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான் என் புருஷன். அதுக்காக வீட்டு விட்டு ஓடுறது இல்லை, பிள்ளைங்க அனாதி ஆயிடும். ஆகவே எல்லாவற்றையும் தாங்கி சகித்து கர்த்தாவே என்ன தாங்கத்தக்கதான பலத்தை என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம வாழ்றது தான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அந்த வித்தியாசமான மனப்பான்மை இருந்தாலும் அதற்கு மத்தியில நம்முடைய சாட்சியின் மூலமா அவைகளை காண்பித்து தானாகவே அவர்கள் மனம் திரும்பி நம்ம கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க மாறுவாங்க. அது உன்னுடைய நடக்க உன் வீட்டுக்குள்ள அதை காமிக்கணும், வெளியே இல்லை. வீட்டுக்குள்ள சாட்சியை காமிக்காம அமெரிக்கா போய் பிரசங்கம் பண்றேன், ஆஸ்திரேலியா பிரசங்கம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. உன்னை பத்தி உன் மனைவி சாட்சி சொல்லணும், உன்னை பத்தி உன் புருஷன் சாட்சி சொல்லணும். எந்த வீட்டிலையாவது மனைவி வெளியே போறாங்க, ஏங்க எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, நான் இப்ப அந்த ஊழியத்துக்கு போறேன், நான் அந்த விஷயமா நான் போறேன், மகன் விஷயமா இப்ப நான் போறேன், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி புருஷன் வெளியே போகும்போது மனைவி பார்த்து நான் முக்கியமான காரியத்துக்கு போறேன், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணு. எந்த புருஷன் தன்னுடைய மனைவியினுடைய ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னு விரும்புறானோ, எந்த மனைவி தாம புருஷன் ஜெபிக்கணும்னு விரும்புறானோ, அவங்க ரெண்டு பேரும் ஆவிக்குரியவர்கள். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இல்லைன்னா இவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால வீட்டுக்குள் அந்த சமாதானத்தை உண்டாக்க ஒருவருடைய சாட்சி மற்றவர் பார்க்கத்தக்கதாக இருக்கணும். சபை நமக்கு கண்டிப்பா வேணும். தனியா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நாமளே ஆராதிக்கிறதா இருந்தா எதுக்கு சபை? ஆண்டவர் அந்த சபையை ஆசீர்வதிக்கிறதுக்கு தானே கர்த்தர் அந்த பரிசுத்த நாளை கர்த்தர் ஏற்பாடு செய்தார். இது கர்த்தருடைய நாள், இதுல மன மகிழ்ச்சியா இருப்போம். தாவீது சொன்னான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த நல்ல சமாரியன் கதையில இந்த சபையை பத்தி சொல்லலாம் நல்ல விதமா. இந்த ரெண்டு காசுன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லிக்கலாம். ஆனா அதல்ல, செகண்ட் கம்மிங் பத்தி கூட சொல்லலாம். இவன் சொல்றான் நான் போய் திரும்பி வருவேன், இயேசு அப்படிதான் சொன்னாரு. சோ இதெல்லாம் சொல்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது, வசதியா இருக்குது. ஆனால் அப்படி சொல்லவே கூடாது, அப்படிப்பட்ட கம்பேரிசன் ஒரு நாளும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னை பத்தி கம்பேர் பண்றதுக்காக அதை சொல்லல, அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. பெரிய கூட்டம், அந்த சமயத்துல ஒரு லாயர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கிறான். நியாய சாஸ்திரி, தமிழ்ல நியாய சாஸ்திரி, ஆங்கில வேதத்துல லாயர், அதாவது லீகல் அட்வைசர். ஒவ்வொரு சர்ச்சிலையும் இருப்பாங்க, ஒவ்வொரு அரண்மனையிலையும் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லா சட்டத்திட்டமும் தெரியும், எந்தெந்த பாவத்துக்கு என்னென்ன தண்டனை எல்லாமே தெரியும். ஆனா அவன் எந்திரிச்சு தைரியமா அவன் கேட்டு கேட்கிறான், நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யட்டும்? எல்லா சட்டமும் எனக்கு தெரியும்னு, ஆனா அந்த நித்திய வாழ பத்தி எனக்கு தெரியாது. அப்ப பத்து கற்பனை பத்தி எல்லாம் கேட்கிறாரு. நான் சின்னதுல இருந்தே அதை நான் கை கொண்டிருக்கேன். அந்த காலத்துல எல்லாருமே அதை நூத்துக்கு நூறு கை கொண்டுவாங்க சொல்லிட்டு இவன் அதுக்குள்ளேயே உனக்கு ஒரு பிரைடு வந்துருச்சு. ஓகே, ஆண்டவரும் எதிர்த்து சொல்ல, நீ அந்த கற்பனை விட்டுட்ட, இந்த கற்பனை ஒண்ணுமே சொல்ல அப்படி இருந்தா சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்ப அக்செப்ட் பண்ணிட்டேன், அப்போ பரலோகத்துக்கு நான் போயிடுவேன், எனக்கு அப்புறம் யாரு? எனக்கு பிறன் யார்? இவனுக்குள்ள இருக்கிற அவனுடைய இன துவேஷம் ஜாதி துவேஷம் அல்ல. அந்த காலத்துல ஜாதிகள் கிடையாது, ரேஸ் இருந்தது, காஸ்ட் கிடையாது. சாரா தன்னுடைய இடத்துல இருந்து ஒரு பொண்ணை ஈசாக்கு தேடினான், தன்னுடைய ஜாதியிலிருந்து சொல்லல.
அந்த காலத்துல ரெண்டு இனம் இருந்துச்சு, ஒன்னு யெகோவா ஆராதிக்கிற கூட்டம், மற்றொன்னு விக்கிரகத்தை ஆராதிக்கிற கூட்டம். இதுதான் உலகம் முழுவதுமே ரெண்டு இனம் இருக்குது, கருப்பர் வெள்ளையர், இப்படிதான் இருக்குது. ஜாதிய உலகத்துல கிடையாது, நம்ம இந்தியா தேசத்துக்குள்ளதான் இந்த சாபக்கேடாக இந்த ஜாதி. இந்த ஆரியர்கள் வந்ததுனால தொழிலின் அடிப்படையில ஜாதியை பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு சபைக்குள்ளே அந்த ஜாதி வர ஆரம்பிச்சது. நீ எந்த ஊருக்காரன், நான் எந்த ஊருக்காரன், நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி. இயேசு ரத்தத்தினால நம்ம கழுப்பட்டா எல்லாமே ஒரே ஜாதி தாங்க. இது அதனால அதை காமிக்கிறதுக்கு தான் திருவரங்கில ஒரே பாத்திரத்திலையும் ஒரே அப்பத்திலையும் நாம பங்கு கொள்றோம், நம்முடைய யூனிட்டியை காமிக்கிறது. இப்ப இதுக்குள்ளேயே யூனிட்டி இல்லாம எல்லாம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோட உட்கார்ந்துட்டு இருந்தாக்கா திருவிருந்து உனக்கு ஆபத்து உண்டாயிருக்குமே. விபச்சாரம் வேசித்தனம் மாத்திரம் பாவம் இல்ல, யாருக்கிட்டையாவது 5 வருஷம் 2 வருஷம் பேசலன்னா திருவிருந்தே உனக்கு ஆபத்து உண்டாயிருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பவுல் மூலியமா கர்த்தர் சொல்றாரு, இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் அபாத்திரமாய் கைகொள்ளுகிறவனுக்கு ரெண்டு வார்னிங் ஒரு ஃபைனல். ரெண்டு வார்னிங் என்ன, நீ பாவத்தை செஞ்சுக்கிட்ட, நீ திருவிருந்த கை கொடுறனா ஃபர்ஸ்ட் வார்னிங் பலீன், எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கும், டாக்டர்களாலே கண்டுபிடிக்க முடியாது. அதையும் மீறி திரும்பவும் நீ பாவம் செய்யற, விபச்சாரம் வேசித்தனம் மாத்திரம் அல்ல பாவம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறாததும் பாவம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்காததும் ஒரு பாவம். இயேசு சொன்னார், நான் உங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இவ்வளவு தெளிவா சொல்லிட்டார். நாம எத்தனை தடவை ஆண்டவருடைய மனசை வேதனைப்படுத்தி இருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருக்கு கோபம் வந்து மூஞ்ச தூக்கிறதா நம்ம கெதியெல்லாம் இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப தேடி வந்தார், நாம அவரை தேடல, அவர் நம்மளை தேடி தேடி வர்றார். நமக்கு தெரியாம பின்னாடி வந்து நமக்கு வந்த கார் ஆபத்து, பைக் ஆபத்து, ரோட போகும்போது வர்ற ஆபத்து எல்லாம் கர்த்தர் வெளிக்கி வெளிக்கி காப்பாத்தார். நாம அது தெரியவே இல்லை. ரகசியமாக நம்மளை பல விபத்திலிருந்து காப்பாத்தி இருக்கிறார். நீ செஞ்ச காரியத்துக்கு, நீ அவரை கவனிக்காம போன காரியத்துக்கு, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போனதுக்காக ஆண்டவர் கோபிச்சிருந்தாக்கா என்னைக்கோ நாம நிர்மூலம் ஆயிருக்கோம். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்குது, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பத்திரமா வீடு கொண்டு வந்து சேர்க்க வைக்குது, அப்படி கிருபை அது. அப்போ ஆண்டவர் இவ்வளவு தூரம் மன்னிக்கும் போது நாம ஏன் இன்னும் மற்றவங்களை மன்னிக்காம மனசுக்குள்ள கசப்ப வச்சுட்டு இருக்க முடியும்? போக போறது எவ்வளவு நாள், எத்தனை மாசம் நம்ம உயிரோடு இருக்க போறோம் தெரியாது, எந்த நிமிஷத்துல என்ன நடக்க போகுதுன்றதே தெரியாது. வாழப்போற இந்த கொஞ்ச காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாக்கி சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவங்களுக்குதான் பூமியில அவர் சந்தோஷமா இருக்க முடியும்ன்ற சமாதானத்தை விரும்புகிறவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்துல உனக்கு ஒப்புரவாகல, ஒருத்தர் கொடுத்த இன்னும் கசப்போடு இருந்தீங்கன்னா திருவிருந்தில் ஃபர்ஸ்ட் வார்னிங் பலையின வருது. இன்னும் நீ ஒப்புரவாகல, இன்னும் நீ பாவம் செஞ்சிட்டு இருக்கிற, செகண்ட் வார்னிங் வியாதி வருது. திருவிருந்த ஒருத்தனை வியாதியில படுக்க வைக்குது. மூணாவது வார்னிங் அல்ல, ஃபைனல். அப்பவும் நீ திரும்பவும் ஒப்புரவாகாம திருவிருந்தில வந்து பங்கு கொள்ற அப்படின்னா மரணம். திருவிருந்தே ஒருத்தனை கொள்ளுதுன்னா எவ்வளவு ஆபத்து இல்லையா, எவ்வளவு பயங்கரம் இல்லையா. திருவிருந்தில தயவுசெய்து விளையாடக்கூடாது. சிலர் யோசிக்கலாம், நல்லவேளை இப்ப சொன்னீங்க, இனிமே சாகர வரைக்கும் அங்க திருவிருந்து வேணாம், ஒண்ணு வேணாம், ஆட விடுது, என்னத்துக்காக கை கொள்வானு, பலையினம் வியாதி மரணம் வந்துட்டு வந்துட்டு போற, கிறிஸ்தவனாவே இருந்துட்டு போறேன். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. திருவிருந்தினால கிடைக்கிற ஆசீர்வாதம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6:54-57 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்பத்திலும் இந்த திராட்சத்திலும் கை கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, அது உனக்கு கிடைக்கும். ரெண்டாவது, இந்த அப்பத்திலும் இந்த திராட்சத்திலும் பங்கு கொள்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே அவனை உயிரோடு எழுந்திருக்கப்படுவேன். அதனாலதான் யாராவது சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சாக போறாங்கன்னா கடைசி திருவிருந்த வீட்டுக்கே வந்து கொடுக்க வைப்பான். சாக போற இந்த கடைசி நேரத்திலேயாவது இந்த திருவிருந்தலை பங்கு கொள்ளட்டும். எங்க அம்மா 96வது வயசுல மறிச்சாங்க, 3 மாசம் தான், இந்த கடைசி 3 மாசம் கொஞ்சம் ஞாபக சக்தி இழந்துட்டாங்க. அந்த கடைசி 2 மாசத்துல கம்ப்ளீட்டா பெட்ரிடன் ஆயிட்டாங்க.
அப்ப இனிமே அவங்க தொடர்ந்திருக்க முடியாது இந்த இது ரப்பர் மாதிரி உள்ள சளி ஃபார்ம் ஆகும் வயசானவங்களுக்கு அதுதான் ரொம்ப ஆபத்து வெளியும் வராது உள்ளேயும் போகாது அப்ப அப்படிப்பட்ட சளி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்ச உடனே அவங்க மதர் அவங்க நியரிங் டு தி டெத் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது ஸ்ட்ரெத் வச்சு பார்த்த உடனே எல்லா அக்காமாருக்கும் நான் சொல்லிட்டேன் இனி எந்த நேரத்திலுமே அந்த சளி அடைக்கலாம் மூச்சு திணறினாலே அந்த மந்திரி செத்து போனார்னு பேப்பர்ல பாக்குறோம் இது எதுக்காக அந்த கடைசி நேரத்துல அந்த சளி நாறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிலைமை வரும்போது மூச்சு விட முடியாதபடி அந்த மூச்சு குழல வந்து அடைச்சிக்கும் அதான் அதோட ஃபைனல் ஆக்சிஜன் கொடுத்தாலும் உள்ள ஏறாது அப்ப எல்லாம் அந்த மாதிரி கூப்பிட்டேன் சர்ச் பாஸ்டர் கூப்பிட்டேன் எல்லாத்துக்கும் முன்னாடியும் திருவந்த ஆராதனையே சபையில் எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி பாட்டு பாடி பைபிள் வாசிச்சு திருவிருந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அவர் அப்படியே செஞ்சார் எங்க அம்மா எழுந்து உட்காந்துட்டாங்க ஏன்னா அதுல ரொம்ப அவங்க பயபக்தியா இருப்பாங்க அவங்க இல்லைங்க படுத்துக்கணுமா நீங்க இல்லம்மா இல்ல நான் உட்காந்துக்கிறேன் அதே மாதிரி அப்பம் கொடுக்கும் போது நாங்க வாயில வச்சிடறோம் இல்ல இல்ல என் கையிலே கொடுத்துருங்க தயவுசெய்து அதே மாதிரி நடுங்கன கையோடையே அப்படியே வாங்கினேன் அக்காமார் கையை பிடிச்சிக்கிட்டாங்க அதுலேயே அப்பா வாங்கினாங்க அக்கா மாதிரியே வாய் கிட்ட கொண்டு போனாங்க அந்த அப்பத்தை வாயில அப்படியே சப்பி சாப்பிட்டாங்க அதே மாதிரி திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாங்க ஆசீர்வாதத்தோட முடிச்ச அதுதான் லாஸ்ட் திருவிருந்து அதுக்கப்புறம் 17 நாள் தான் உயிரோடு இருந்தாங்க அதுக்கப்புறம் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் எதுக்காக இதை சொல்றேன் அந்த கடைசி நேரத்தில் ஏன் திருவிருந்து அப்படி கொடுக்குறாங்கன்னா இப்ப அந்த திருவிருந்துல பங்கு கொண்டதுனால நியாய தீர்ப்பு நாளில எக்கால ஓதும் போது எல்லாரும் உயிரோடு எந்திரிக்கணுமே அப்ப நீயும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எந்திரிக்கணும்னா இதுல உனக்கு பங்கு இருந்தாதான் முடியும் அப்போ திருவிருந்து கை கொண்டாலும் ஆபத்து கை கொள்ளாம போனாலும் ஆபத்து அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும் பாவத்தை விட்டுடணும் அவ்வளவுதான் வேற என்னத்த கர்த்தர் நான் கிட்ட கேட்கிறேன் உபரவாக வேண்டியவோ உபரவாகிடணும் இதுதான் மையமான காரியம் இதுதான் திருச்சபை சோ இந்த மனசுல உள்ள கசப்புகள் இல்லாம இருக்கணும் இந்த நியாய சாஸ்திரனுடைய உள்ளத்துக்குள்ள அந்த கசப்பு இருந்தது அவங்க எல்லாம் யூதர்கள் சமாரியர்கள் ரொம்ப வெறுப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு காலத்துல யூதராக இருந்து விக்கிரக ஆராதனை செஞ்சவங்களோட கலப்பு திருமணம் செஞ்சு அவங்க ஒரு கூட்டமாவே போயிட்டாங்க அவங்க தான் சமாரியர்கள் இந்த சமாரியர்களுடைய லேண்ட்ல கூட கால் வைக்க மாட்டாங்க எருசலேமுக்கு வரணும்னா சமாரிய பிரதேசத்தின் வழியா தான் வந்தாதான் ஷார்ட்கட் யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா சுத்தி வளைச்சுக்கிட்டு எருசலேமுக்குள்ள வருவாங்க சமாரிய பிரதேசத்தினுடைய அந்த நிலத்துல கூட தக்கால் வைக்க கூடாது அந்த அளவுக்கு பக உணர்ச்சி கசப்பு உணர்ச்சி அவருடைய உள்ளத்துல இருந்தது இவனுடைய உள்ளத்திலையும் அப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததுனாலதான் ஆண்டவர் இந்த உதாரணத்தை சொன்னார் அடிப்பட்டவன் யூதன் ரெண்டு ஊழியக்காரங்க ஒருத்தன் ஆசாரிய லேவிய ரெண்டு பேருமே பார்த்துட்டு தான் போறாங்க பார்க்காம போல பார்த்து பக்கமாய் விலகி போய்விட்டாங்க அடிப்பட்டவனுக்கு உதவி செய்யணும்னு பிரீச் பண்றவங்க தான் இவங்க ஆனா இவங்களே உதவி செய்யலையே ஏன் உதவி செய்யல அந்த காலத்துல சில சட்டங்கள் இருந்தது செத்து போன சதத்தை ஒருத்த தொட்டுட்டானா 7 நாள் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது இது பழைய ஏற்பாட்டு காலத்துடைய சட்டம் இவனை பத்தி குற்றுவராய் கிடக்கிறான்னு வசனம் சொல்லுது மலையாளத்துல அர்த்த பிராணனாய் கிடக்கும் அதனுடைய அர்த்தம் என்ன இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுடைய உயிர் போயிடும் அதான் அதனுடைய அர்த்தம் இவனை காப்பாத்தலாம் நினைச்சு இவனை தூக்குனா பொசுக்குள் உயிர் போயிடுச்சுன்னா போச்சு 7 நாள் ப்ரோக்ராம் அவுட் நமக்கு என்னத்துக்கு இந்த பம்புன்னு சொல்லி ஆசாரியனும் விலகி போயிட்டான் லேவியின் ஊழியர்காரன் அவனும் விலகி போயிட்டான் ஆனா இப்ப அடுத்தது வந்தது யாரு எந்த யூதன் வெறுக்கிறானோ அந்த வெறுக்கப்பட்ட ஆளுதான் இவனை வெறுக்காதபடி இவனுக்கு உதவி செஞ்சான் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா இவன்கிட்ட கேட்கிறாரு இந்த லாயர் கிட்ட கேட்கிறாரு இப்ப சொல்லு உனக்கு அடுத்தது யாருன்னு கேட்டிய இந்த கதை கேட்டிய இந்த கதையை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேட்டார் உனக்கு அடுத்தது யாரா இருப்பாங்க இந்த கதையில வந்தவங்கல்ல ஆசாரியனா லேவியனா சமாரியனா
இவன் என்ன பதில் சொல்லியிருக்கணும் அந்த காப்பாத்தின சமாரியன் தான் அப்படிதான் சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லிங்க இவன் இத்தனை கதையும் கேட்டுட்டு அந்த காப்பாத்தின பாருங்க அவன் தான் அந்த சமாரியன் வார்த்தை சொல்ல கூட அவனுக்கு இன்னும் அவனுக்கு கோபம் தீரல வெறுப்பு தீரல அந்த வார்த்தையை உபயோகிக்க அவனுக்கு இஷ்டமே இல்லை இவ்வளவு கதை கேட்டுட்டோம் அந்த வெறுப்பு நம்மளுக்கு மாறலைனாக்கா இத்தனை வருஷம் கிறிஸ்தவன்ல இருந்து என்ன பிரயோஜனம் இன்னும் அந்த கசப்பு உணர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா இன்னைக்கு நம்ம இறந்தா பரலோக போகணும்னு உறுதி கிடையாதுங்க ஒப்புரு வாங்காதவங்க நிச்சயமா போக முடியாது விசுவாசியா இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் பாவத்தெல்லாம் விட்டிருக்கலாம் ஆனா அன்பு ஒப்புரு வாங்குதல் இது ரொம்ப முக்கியம் இதை சொல்றதுக்கு தானே ஆண்டவர் பரலோகத்தில் இறங்கி வந்தார் தன்னுடைய அன்பை காமிக்கிறதுக்கு தானே இவ்வளவாய் உலகத்தை அவர் நேசிச்சார் நேத்து நீங்க பாத்தீங்க இந்த மாதிரி உள்ள நல்ல சமாரியனுடைய இந்த காது கதை சம்பவம் ஆண்டவர் என்ன அர்த்தத்துல சொன்னாரு எதுக்காக சொன்னாருன்னு புரிஞ்சு வியாகியானம் அவருடைய அர்த்தத்தின்படியே தான் நம்ம எடுக்கணுமே தவிர சுய வியாகியானங்கள் கொடுத்துடக்கூடாது இயேசுவை இதை கம்பேர் பண்ணவே கூடாது அதுக்காக அவர் சொல்லவே இல்லை மனுஷனுடைய உள்ளத்துல இருக்கிற இன வைராக்கியம் எடுத்து போட வேண்டும்ன்றதுக்காகத்தான் கர்த்தர் இந்த உதாரணத்தை சொன்னார் அதே மாதிரி இதுல நம்ம பார்க்க போகிற ரெண்டு உதாரணத்துல கடைசி உதாரணம் தாளந்துகளின் உதாரணம் எதுக்காக சொன்னாரு பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியத்தை இந்த ரெண்டு உதாரணத்துல விளக்குறாரு ஒன்னு பத்து கன்னிகைகள் ரெண்டு இந்த தாளந்துகளை பற்றி உள்ள உதாரணம் இன்னைக்கு நம்ம தாளந்துகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது பரலோகத்துல பிரவேசிக்கணும்னா தாளந்துகள் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒருத்தனுக்கு அஞ்சு ஒருத்தனுக்கு நாலு ஒருத்தனுக்கு ரெண்டு அஞ்சு பத்தாச்சு ரெண்டு நாலாச்சு ஆனா ஒண்ணு ஒன்னா திருப்பி கொடுத்தா எஜமானுக்கு அது பிடிக்கல இதுதான் கர்த்தருடைய அந்த மூல கரு இதுதான் சில சமயத்தில் நம்ம சொல்லலாம் ஓ எனக்கும் அஞ்சு இருந்தா நான் கூட தான் பத்து கொடுப்பேன் எனக்கு ரெண்டு தானே கர்த்தர் கொடுத்துருக்காரு உள்ளதுலதான் கர்த்தர் கணக்கு கேட்பாரு இல்லாதத பத்தி நீ ஏன் கணக்கு போடுற வசனத்துல ஆண்டவர் சொல்றார் அவள் தன்னால் என்றதை செய்தாள் உன்னால எவ்வளவு செய்ய முடியுமோ அதைதான் செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிற தவிர உன்னால முடியாததை கர்த்தர் ஒரு நாளும் எதிர்பார்க்க மாட்டார் சர்டிபிகேட் கொடுக்கும் போது பாருங்க அஞ்சு பத்தாம் ஆனப்போ நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன் அதிகத்தில் அதிகாரியா வைப்பேன் ரெண்டு நாளாம் ஆனப்போ இது கொஞ்சம் தானே சர்டிபிகேட் மாறவே இல்லையே அதே சர்டிபிகேட் தான் கொடுக்க நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்த உன்னை அதிகத்தில் அதிகாரமாய் ஆக்குறேன் ஆண்டவருடைய பார்வையில சர்டிபிகேட் எல்லாம் ஒண்ணுதான் ஒன்பதாவது மணி நேரத்தில் வந்தவனுக்கும் அதே கூலி தான் பன்னெண்டாவது மணி நேரத்தில் வந்தவனுக்கும் அதே கூலி தான் ஆனா இந்த ஒன்னு ஒன்னா வர்றது ஆண்டவருக்கு பிடிக்கல அட்லீஸ்ட் ரெண்டாவது மாறணும் அதனாலதான் இந்த உதாரணத்துல இருந்து உள்ளதையும் எடுத்து இருக்கிறவன் கையில கொடுத்துரு இது சோசியலிச கொள்கைக்கு எதிரானது இருக்கிறவங்கிட்ட இருந்து வாங்கி தான் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அதான் சோசியலிச கொள்கை ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு இல்லாதவங்கிட்ட இருக்கிற அந்த ஒன்றையும் எடுத்து மற்றவங்கிட்ட கொடுத்துரு ஏன் அவன் அதை பயன்படுத்தவில்லை அதனாலதான் இருக்கிறதையும் கர்த்தர் பிடிங்கிட்டு போயிருந்தார் உனக்கு இருந்த அந்த கொஞ்சம் நெஞ்ச பணத்தை கூட கர்த்தர் எடுத்துறாரு ஏன் நீ அதை நல்ல விதத்துல பயன்படுத்தல அதுதான் கர்த்தருடைய ஆதங்கம் ஒரு தாளந்து கர்த்தர் அதை ரெண்டாக மாறுபடி கேட்கிறார் எனக்கு அவ்வளவு தாளந்து இல்லையேன்னு மற்றவனை நீ கம்பேர் பண்ணாத சில சமயத்துல சிலர் பதவி இருந்தாதான் ஏதாவது நம்ம கர்த்தருக்குன்னு செய்யலாம் ஊழியத்தை செய்யலாம் சபைக்குன்னு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பதவி இல்லை திருச்சபையில எந்த பொசிஷன் கொடுத்தாலும் அதுக்கு பேர் பதவி அல்ல ஊழியத்துக்கு ஒரு பங்கு அது அதுக்கு பேரே ஊழியத்தின் ஒரு பங்கு செக்ரட்டரியா இருக்கலாம் ட்ரெஷரா இருக்கலாம் கமிட்டி மெம்பரா இருக்கலாம் இதெல்லாம் உடன் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய உடன் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரனுக்கு உதவி செய்யற ஊழியக்காரர்கள் அப்ப இது வந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஊழியம் நினைச்சு வந்தோம்னா அதுக்கு போட்டி இருக்காது போறாம இருக்காது என்னது கர்த்தரோட ஊழியம் ஆனா பதவி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போட்டியும் இருக்கும் பொறாமையும் இருக்கும் இது திருச்சபையில
ஊழியத்துல எதுவுமே பதவியே கிடையாது. இவைகள் எல்லாம் ஊழியத்திலே ஒரு பங்கு. இது அப்போ ஒரு பதவி கொடுத்தாதான் செய்வேன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எங்க அப்பா 30 வருஷம் சபையுடைய செக்ரட்டரியா இருந்தார். லண்டன் மிஷனா இருந்த சமயத்திலையும் அப்பதான் செக்ரட்டரி. சிஎஸ்சி 1947 சிஎஸ்சி உருவாச்சு. அப்போ அப்பதான் செக்ரட்டரியாக இருந்தார். அப்ப எங்க அப்பா என்ன செய்வாரு, ஒவ்வொரு சனிக்கிழமை சாயந்தரமும் எங்க 6 அக்காமார், நான் தான் கடைசி பையன், 6 அக்காமாரையும் கூட்டிட்டு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவார். ஒரு அக்கா கையில பக்கெட் இருக்கும், ஒரு அக்கா கையில கயிறு இருக்கும், ஒரு அக்கா கையில குடம் இருக்கும், ஒரு அக்கா கையில சாணி. சாணினா தெரியல, மாடு போடுறது தான் சாணி. ஒரு முசிபாட்டி மேஸ்திரி ஆளை கூட்டிட்டு போற மாதிரி நேரா சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவார். கிணத்துல இருந்து தண்ணிய சேர்ந்து சாணியை கழிச்சு. அன்னைக்கு எங்க சர்ச்சு ரொம்ப குட்டி சர்ச்சு, மொத்தம் 20 பேர் தான் மெம்பரா இருந்தாங்க. கீழே மண்ணு தரதான், இந்த சாணியை தண்ணியில கரைச்சி மண்ணு தரைய மொழுகுவாங்க. இதை நம்ம இந்தியாவில் இந்த கிராமத்தில் நீங்க பார்க்கலாம். நீங்க தர மண்ணு தரையா இருந்தா மொழுக மொழுக அது நல்லா உறுதிப்படும், கிருமிகளும் அதை சேர்த்துடும். சாணிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது, அதனால சாணி போட்டு மொழுகுவாங்க. ரெண்டு அக்கா மாதிரி சாணியை கரைச்சி அந்த சர்ச்சுக்கு முன்னாடி எல்லாம் தெளிச்சு அதை பெருக்குவாங்க. ரெண்டு அக்கமார் பெஞ்செல்லாம் துடைப்பாங்க. எங்க அப்பா ஃபர்ஸ்ட் லெசன் என்ன செகண்ட் லெசன் போர்டில் சாக் பீஸ்ல எழுதுவார். முதல் பாட்டு என்ன பாடலாம், கடைசி பாட்டு என்ன பாடலாம், இதெல்லாம் முடிச்ச உடனே அக்கா மாதிரி வீட்டு கூட்டிட்டு வந்துடுவார். அடுத்த நாள் காலையில எங்க அப்பா தான் முன்னாடி போயிடுவார். செக்ஸ்டன் கிடையாது. முதல் பில் அடிக்கிறதும் எங்க அப்பா தான், ரெண்டாவது பில் அடிக்கிறதும் எங்க அப்பா தான். இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து போயிட்டே இருந்தது. அப்புறம் சிஎஸ்சி உருவானதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு வந்துச்சு. அப்பதான் பிரச்சனை உருவாச்சு. எலெக்ஷன் வைக்காம ஒரு ஆள் தொடர்ந்து பணத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம, சபையினுடைய காரியத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சாட்சி உள்ள ஒரு ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். எலெக்ஷனே தேவையில்லை. ஏன்னா பைபிள்ல செலெக்ஷன் தான், எலெக்ஷன் பைபிள் பிரகாரம் கிடையவே கிடையாது. செலெக்ஷன் பண்ணணும். தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3 அதிகாரம், தீத்துவின் புஸ்தகம் 1 அதிகாரம், இதுல எல்லாம் அந்த செலெக்ஷன் எப்படி, முன்பு அவன் பரிசோதிக்கப்பட வேண்டும். சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறானா, குடிக்காதவனா இருக்கிறானா, முன்கோபம் இல்லாதவனா இருக்கிறானா, இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் பார்த்துதான் ஒருத்தருடைய கையில நம்ம கொடுக்குறோம். இவங்களால பணத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல விதத்துல தான் கணக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க, நல்ல காரியங்களுக்கு தான் அதெல்லாம் செலவு பண்றாங்க அப்படின்னா இருந்துட்டு போட்டுமே, எலெக்ஷன் வேணாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படிதான் எங்க அப்பா 30 வருஷமா இருந்தாங்க. ஆனா எலெக்ஷன் வெச்ச ஆகணும்னு கண்டிப்பு வந்த உடனே எங்க அப்பா சொன்னார், 4வதுலாம் நிக்க எனக்கு பிரியம் இல்லப்பா, யாரோ என்னமோ நின்றுட்டு போட்டும் என்று சொல்லிட்டு விலகிட்டார். 2 வருஷத்துக்கு ஒரு கமிட்டி, 6 வருஷத்துல 3 கமிட்டி, 3 செக்ரட்டரி வந்துட்டாங்க. ஆனா இந்த சர்ச்சை கிளீன் பண்றத எங்க அப்பா நிறுத்தவே இல்லை. அக்கா மாரை கூட்டிட்டு போய் சாணி போட்டு மொழுகி தெளிச்சு சுத்தம் பண்ணி பெஞ்செல்லாம் துடைக்கிறது. இந்த 6 செக்ரட்டரிமார் வந்தாங்க, 3 செக்ரட்டரி வந்தாங்க, 3 கமிட்டிகள் வந்தாங்க, 6 வருஷம் எங்க அப்பா அதை நிறுத்தவே இல்லையே. அப்பதான் நிறைய பேர் சொன்னாங்க, எங்க அதான் புது கமிட்டி வந்திருக்குது, புது செக்ரட்டரி வந்திருக்காங்க, யார் யாரை வச்சு அதை கிளீன் பண்ணிட்டு போறாங்க, நீங்க உங்க பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துறீங்க. அப்ப எங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் இந்த சர்ச்சுக்காக இதை நான் செய்யல, பாஸ்டருக்காக செய்யல, நான் கர்த்தருக்காக செய்தேன். அதுதான் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்க, அதுல போட்டி இருக்காது, பொறாம இருக்காது, ஒண்ணு இருக்காது, சமாதானத்தோடு இருக்கலாம். போட்டி வரும்போது தான் அந்த சீட்டு குழிக்கு போடுற பிரச்சனை எல்லாம் வரும். உக்கிரங்கள் தணிக்கப்பட சீட்டு குழிக்கு போடுவது நல்லது, நீதிமொழி இல்லை. உக்கிரம் நீ தான் இருக்கணும், நான் தான் இருக்கணும், ரெண்டு பேர் ஒரே பிடிவாதமா இருந்தா சீட்டு போட்டு தெரிஞ்செடுக்கலாம், அது சொத்து தக்கலா இருக்கு, அப்படி வரலாம். ரெண்டு பேர் ஒரே மார்க் வாங்கி இருக்கிறாங்க, யாருக்கு பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா சீட்டு போட்டு அவங்களுக்கு முதல் பிரைஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி காரியத்துக்கு செய்யலாமே தவிர சபை காரியத்துக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. செலக்ஷன் தான்.
ஒரு செக்ஷனை போடுறாங்களோ அது வரைக்கும் நான் இதை செஞ்சுட்டே இருப்பேன். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. பதவி இருந்தால்தான் ஒரு காரியத்தை செய்யணும் இல்லைங்க, நீங்களா வரணும். ஏன்னா திருச்சபைன்றது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் நீ செய் நான் செய்யும் போட்டி இருக்கக்கூடாது. நீங்க வாலண்டியர் பண்ணணும், கொடுங்க நான் இதை இந்த பொறுப்பை நான் செய்யணும். எனக்கு இதில் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு நிறைய உண்டு, கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. எனக்கு இந்த அக்கௌண்ட் எல்லாம் நல்லா எழுத தெரியும். ஆகும் இந்த திருச்சபையினுடைய கணக்கெல்லாம் நான் பொறுப்படுத்துகிறேன். சர்ச்சை முடிஞ்ச உடனே இந்த கிளீனிங் அவங்க செய்யணும் இல்லை, நான் செய்யறேன். நீங்களும் வாலண்டியர் பண்ணணும், யாராவது சொல்லி தான் செய்யணும்னு கிடையாது. அப்ப இது மாதிரி குடும்ப என்ற எண்ணத்தோடு நாம இந்த சபைக்குள்ள இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, போட்டி இருக்காது, சமாதானம் எப்போதுமே நிலைச்சிருக்கும். எப்போ நாம இத பதவின்னு நினைக்கிறோமோ அப்பதான் இந்த போட்டிகள் எல்லாம் வரும். பைபிள்ல ஒரு தாளந்து பெற்ற ஒருத்தர் இருந்தான், ஏசு கிறிஸ்துவனுடைய முதல் சீஷன். யார் சொல்லுங்க பாப்போம், யாராவது தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏசு கிறிஸ்துவின் முதல் சீஷன் யார்? வெரி குட், வெரி குட், வெரி குட் ஆன்சர். மற்ற இடத்துல எல்லாம் பேதுரு யோவன் யார் வர்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா கரெக்டா சொன்னீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாரு. பைபிள் நல்லா படிச்சிருக்கிறேன். மாதிரி தான் டீ வாங்கிட்டுவானா டீ வாங்கிட்டுவான், இதை பெருக்குனா அதை பெருக்குவான், இவ்வளவுதான். ஆனா இவன் ஒரு தளர்ந்து பெற்றவன் தான். இவன் பைபிளில் செஞ்ச மூணு முக்கியமான காரியம், இவனை பத்தி வர மூணே மூணு இடம், நாலாவது ஒரு இடம் இருக்குது, அது வந்து இவனுடைய சிறப்பை சொல்றதல்ல. மூணு இடம் ரொம்ப முக்கியமான இடம். முதலாவது இவன் செய்த காரியம் தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவை ஏசு கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்தார். எனக்கு அவ்வளவு தாழ்ந்து கிடையாது ஊழியத்தில், ஆனா என் பிரதர் இருக்கிறான், இவன் நல்ல தாழ்ந்து உள்ளவன், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படுவான், உங்க ஊழியத்துக்கு பக்க பலமா இருப்பான். அப்படி வந்து கொண்டு வந்து சேர்த்ததுதான் பேதுரு. இப்படி சேர்த்ததுனால வந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? பேதுரு செஞ்ச முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுரு செய்த இரண்டாவது பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இவ்வளோ பேர் கர்த்தருடைய பிள்ளையா மாற பேதுரு தான் காரணம். ஆனா அதோட முக்கியம் யார் காரணம்? இவனை கொண்டு வந்து ஏசிட்டு அறிமுகப்படுத்தினே அந்த ஒரு தாளந்து பெற்றவன் ஆண்ட்ரூ தான் காரணம். இரண்டாவது ஆண்ட்ரூவை பத்தி சொல்ற இரண்டாவது ஒரு இடம் ஏசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம். மலை உயரத்தில் அவர் பிரசங்கம் பண்றாரு, அடிவாரம் வரைக்கும் ஜனங்க நிறைச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி மைக்கு ஸ்பீக்கர்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் எடுத்து சொல்றதுன்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு. அன்பானவர்களேன்னா அதை கேட்குறவங்க தூரத்தில் அதே வார்த்தையை ரிப்பீட் பண்ணுவாங்க. அன்பானவர்களே, ஒவ்வொரு வாய் வழியாகவே அடிவாரம் வரைக்கும் ஒரு வார்த்தை பல வாய் வழியாக அடிவாரம் வரைக்கும் போய் சேரும். அந்த காலத்தினுடைய பிரீச்சிங்லாம் அப்படி தான் இருந்தது. மலை நிறைச்ச ஆட்கள் இவர் பிரசங்கம் மாத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, இரவும் பகலும் மூன்று நாள்னு வேதவசனம் சொல்லுது. அந்த பேசேஜை நான் வாசிக்கிற சமயத்தில் மூணு நாள் ராத்திரியும் பகலும் பிரசங்கத்தை கேட்கணும்னா அந்த பிரசங்கம் எவ்வளவு இனிமையா இருக்கும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம ஐயரு நாட்டையர்னு ஐயர்வாள் கொஞ்சம் நேரம் பிரசங்கம் ஆயிட்டாக்கா உடனே எத்தனை பேர் வாட்ச் எப்படி பார்க்குறோம், இப்படி பார்த்தாலே தெரியும். ஆனால் இப்படி பார்க்கறது இது வந்து வாட்சை பார்க்கறதுக்கு அல்ல, பிரசங்கம் பண்ற என்ன போல இருக்கிறவங்களுக்கு அஜோ டைம் ஆச்சியா அப்படின்னு சொல்றதுக்கா. இந்த கண்டராவெல்லாம் பார்த்தா தான் நான் கண்ண முடிக்கவே பிரசங்கம் பண்ணிடுவேன். நீ கையை தூக்கினாலும் சரி காலை தூக்கினாலும் சரி நான் முடிக்கிறப்போ தான் நான் முடிப்பேன். அப்போ இவங்களே பொறுக்க முடியாம ஏசு கிட்ட வந்து சொல்றாங்க, அன்றரே மூணு நாள் ஆகுது ராத்திரி பகலும், ஒரு சின்ன இன்டர்வல் விட்டீங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துடுவாங்களே. அப்பதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் தான் அதை செய்யணும். சும்மா ஆவிக்குரிய காரியம் மாத்திரமே செஞ்சா போதாது. திருச்சபை இதுல இருக்கிற ஏழைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க சபையில, அவங்களுக்கு நம்ம என்னென்ன விதத்தில் உதவி செய்யலாம்? சுவிசேஷம் அறிவிக்கிறது மாத்திரமல்ல கிறிஸ்துவனுடைய வேலை, திருச்சபை அது மாத்திரம் அல்ல, சமூக பணியிலையும் அவங்களுடைய வேலை இருக்கணும். இயேசு சொன்னார், நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீங்க எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க. நான் பசியோடு இருந்தேன், எனக்கு பசிக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் ஜெயில இருந்தேன், நீங்க வந்து என்னை விசாரிச்சீங்க.
இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகவே அந்த காலத்து மிஷனரிகள் எல்லாம் இந்த ரெண்டு காரியம் சுவிசேஷாதிக்கும் செஞ்சாங்க, சமூக தொண்டையும் செஞ்சாங்க. இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தான் இவங்களுக்கு எல்லாம் போடணும், சும்மா இப்படி கூட்டா போதாது, சாப்பிட நீங்க தான் போடணும். இப்படி சொல்லிடுவாரு. உடனே சீஷர்கள் உடனே கையில் இருக்கிற பணத்தை எண்ணி எண்ணி பாக்குறாங்க, இருநூறு. எத்தனை தடவை இருந்தாலும் இருநூறு தான். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில சமயத்துல என்ன பாக்குறதுக்கு மத்தியான நேரத்துல சில ஊழியக்காரங்க வந்துருவாங்க. எப்பவுமே இந்த சாப்பிட நேரம் பார்த்து வீட்டுக்கு போகவே கூடாதுங்க. அந்த நேரம் பார்த்துட்டா அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மெல்லவும் முடியாது, முடவும் முடியாது. நான் என்ன பண்ணிருந்தேன், எல்லாத்துக்கும் வழக்கமா கேட்கற மாதிரி என்னங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அவங்க கூச்சம் இல்லாம சாப்பிடவே இல்லைங்கிட்டாங்க. காலையில சாப்பிட்டதுங்க அப்படின்னா எவ்வளவு பசி, அப்ப இப்ப கொடுத்தா நான் சாப்பிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே நான் அங்கிருந்து சத்தமா சொன்னேன், மாதிரி நாலு பேருமா நாலு பேர் சாப்பாடு கொஞ்சம் ரெடி பண்ணேன். உடனே ஒய்ஃப் அங்கிருந்து என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, உள்ள வந்து போக சொன்னாங்க. அப்பவே தெரிஞ்சிச்சேன் என்னமோ டோஸ் வரப்போகுது. உள்ள போன உடனே ஒய்ஃப் சொன்னாங்க, என்ன இது என்ன ஹோட்டல் நினைச்சிட்டு இருக்கீங்களா, நாலு பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துட்டு கத்துறீங்க, இங்க என்ன சாம்பார் எவ்வளவு இருக்குது, சாப்பாடு எவ்வளவு மீதி இருக்குது, இதெல்லாம் நீங்க பார்க்காம நாலு பேருக்கு சாப்பாடு ரெடினாக்க என்ன நானா மிஷினா நானு? முதல்ல நீங்க வந்து என்கிட்ட கேட்கணும், நான் உங்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லல, நம்ம கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு, மற்றவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டீங்கன்னா வேலைக்கார உடனே பக்கத்துல இருக்கிற ஹோட்டல போய் நாலு ஹோட்டல பிரியாணி வாங்கிட்டு வந்து ஒரே பாத்திரத்துல போட்டு நாம செஞ்ச நாம செஞ்சு பிரியாணி போட்ட மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு போயிடுவான். இவ்வளவு சின்ன விஷயம்தான். ஒண்ணு என்கிட்ட கலந்து விட்டு நீங்க தயவுசெய்து சொல்லுங்க, அங்க போய் உட்காந்துட்டு ஹோட்டல் ஆர்டர் பண்ற மாதிரி இனி பண்ணா வந்தீங்கன்னு. அன்னைக்குதான் சில காரியத்தெல்லாம் நான் புரிஞ்சுட்டேன், அதேப்பா இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது. நாம ப்ரீச் பண்றோம், ஆனா நிறைய காரியங்கள் வீட்டினுடைய பிரச்சனைகள் நமக்கு தெரியாம நம்ம மத்தவங்களுக்கு வாயை கொடுத்துடணும். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டார், இவங்களுக்கு நீ தான் சாப்பாடு போடணும். வந்திருக்கிறவங்க 5000 புருஷர்கள், ஆனா பைபிள் சொல்லுது பெண்கள் இருந்தாங்க, அவங்க மனைவிமார்கள், குழந்தைகளும் இருந்தாங்கன்னு சொல்லி இருக்குது. சும்மா ஒரு கணக்குக்கு நாமளே போடுவோம், 5000 பேர், ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி, சும்மா கணக்கு தான், ஓகேயா அப்படின்னே வச்சுக்கங்க. நாங்கள் ரெண்டு பேர், எங்களுக்கு ரெண்டு பேர், அந்த கணக்கிலே வச்சுக்குவோம். ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பிள்ளைங்க, இப்போ எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க, 20000 பேர். கணக்கு நல்லா படிச்சிருக்கிறாங்க, ரைட், 20000 பேர் அங்க வந்திருக்கிறாங்க. இவன் 200 பணத்தை வச்சுக்கிட்டு 20000 பேருக்கு எத்தனை ரொட்டியை வாங்குவான்? அப்பதான் பார்த்தாங்க, இந்த மாதிரி இக்கட்டான சமயத்துல எல்லாம் நல்ல புத்தி கூர்மையோட செயல்படுற ஒருத்தர் இருக்கிறான், ஒரு தாழ்ந்த பெத்தவன் தான், அவங்ககிட்ட நல்ல ஐடியா இருக்குது. கூப்பிட அந்திரேயா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ? ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம குறுக்க ஒண்ணுமே பேச முடியாது, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது என்னன்றது கூட பார்க்காம அப்படி சொல்லிட்டாரு. விடுங்க, அவ்வளவுதானே, இந்த ஆளுங்கெல்லாம் தூர தேசத்திலிருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க ஆண்டவருடைய பிரசனத்தை கேட்க. இவங்க எல்லாம் சும்மாவா வந்திருப்பாங்க, நடுவழியில திண்டத்துக்கு ஏதாவது சாமானம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, மிச்சம் மீதி கண்டிப்பா இருக்கும், கலெக்ஷன் பண்ணிட்டு வரேன், அதை வாங்கி நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஐடியாவில் கூட்டத்தில் பூந்துட்டான். மடி ஏந்தி ஒவ்வொருத்தருடையா போனான், ஒருத்தம் கூட போடலைங்க, இருந்த ரவுண்டையும் அக்களை வச்சு மூடிக்கிட்டான, தவிர கொடுக்கவே இல்லை. ரெண்டு ரவுண்டு மூன்று ரவுண்டு வந்தான், ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் ஒரு சின்ன பையன் இயேசுவை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தான். அவங்க அம்மா சொன்னாங்க, மகன் நீ பசி எடுத்தா தாங்க மாட்டேன், இப்போ பசிக்கிற சமயத்துலலாம் அப்பப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கணும்னு சொல்லி 5 அப்பம் 2 மீன் ஒரு துணியில கட்டி அவன் கையில் கொடுத்துருந்தாங்க. இவன் மடியேறி வந்த உடனே ஆண்டவரை பற்றி அந்த பையனுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன், இவர் சாதாரண மனுஷன் இல்லை, இவர் தேவனுடைய மனுஷன்றதை அந்த சின்ன இருதயத்துக்குள்ள நல்லா பதிஞ்சு போச்சு. ஆண்டவருக்காக இது கேட்குறாருன்னு சொன்ன உடனே தனக்குள்ளதை அப்படியே தூக்கி கொடுத்துட்டான். இப்ப இந்த அந்திரோயனுடைய விசுவாசத்தை பாருங்க, அதுக்கப்புறம் கலெக்ஷனுக்கு போகவே இல்லையே. இந்த 5 அப்ப 2 மீன் இந்த 50000 20000 பேருக்கு எப்படி பத்தும்? அதெல்லாம் இல்ல, சொன்னவர் அவரோ இவரோ அல்ல, இந்த விசுவாசம் ஆண்டருக்கு இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டான், டைரக்டா நேரம் போயிட்டான் ஏசிட்ட ஆண்டவரே, இந்த பாருங்க எல்லாம் போனேன், ஒண்ணுமே கிடைக்கல, நாங்க தூரத்துல ஒரு பையன் இருந்தான், அவங்கிட்ட இருந்தான், புடிக்கிட்டு வரல, அவனா தான் கொடுத்தான்,
அஞ்சப்ப ரெண்டு மீன் போதும் 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 கூடை எல்லாம் கொண்டு வாங்கன்ட்டாரு. உடனே கூடை எல்லாம் வரிசையா வச்சுட்டாங்க. உடனே அதை கூட்டு அப்படி எப்படி போட்டார் எல்லாம் போட போட அப்படியே கூடை நிறைஞ்சி மீன்களா வெந்த மீன்கள் எல்லாம் ரொம்பி போச்சு. அப்போ அப்படியே ரொம்பி போச்சு. உடனே எல்லாரையும் வரிசையா உட்கார சொல்லுங்கன்னாங்க. ஓ சிலன்னு உட்காந்துருவாங்களே எல்லாம் உட்காந்துருச்சு. உடனே எல்லாருக்கும் பங்கு போட்டாச்சு. அவன் ரெண்டு தடவை மூணு தடவை தின்னுக்கிறான். எப்படி டாக்டர் எப்படி அப்படி சொல்றீங்க பைபிள் அப்படி எழுதியிருக்குதா? பைபிள் அப்படி எழுதல. ஆனா என்ன சொல்லுது? மீதியான துணிக்கைகள் 20 கூட நிறைய எடுத்தாங்களாம். அப்ப எவ்வளவு தின்னு பல தடவை கேட்டு வாங்கி வாங்கி மீதியா இருந்திருக்கும். எடுக்க எடுக்க குறையவே இல்லை. எடுக்க எடுக்க எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ததை மற்றொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார். அன்றைக்கு நான் 5000 பேரை நான் போஷித்தேன் அல்லவா. இனி இந்த திருச்சபையிலையும் அந்த அற்புதத்தை கர்த்தர் சொல்ல வச்சிருக்கிறார். 5000 பேரை போஷித்த அற்புதம். இது யாரால் வந்தது? அந்த ஒரு தாளந்து பெற்ற அந்திரேயா. சாதாரணமானவன் தான், ஆனா அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். மூணாவது இந்த அந்திரேயை பத்தி கடைசியா சொல்ற ஒரு இடம், இயேசு கிறிஸ்து பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். திடீர்னு கிரேக்க தேசத்திலிருந்து சிலர் இயேசுவை நாங்கள் பார்த்து சில கேள்விகள்லாம் கேட்கணும். அப்ப சீஷர் சொல்லிட்டாங்க, இயேசு பிரசங்கம் பண்ணும்போது கிராஸ் பண்ணவே முடியாதுங்க, நாங்கெல்லாம் கொடுக்கவே போக மாட்டோம். ஆனா இதுக்கெல்லாம் துணிஞ்சவன் ஒருத்தன் எங்ககிட்ட இருக்கிறான். அவன் சொல்றாங்க, நாங்கெல்லாம் தூரத்திலிருந்து வந்தாங்க, எப்படியாவது முடிச்சுட்டா நாங்கள் சீக்கிரம் ஊர் போய் சேர்ந்துருவோம். சரி கூப்பிடு அந்திரேயாவை. இந்த வரைக்கும்லாம் வெளியூருக்காருங்க, என்ன பண்ணுவீங்க தெரியாது. ஒண்ணு இல்லைங்க, நியாயத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பா கோவம் வராது. நான் கூட்டி போறேன் வாங்கன்னு சொல்லி ஆளுகள் எல்லாம் தள்ளி தள்ளி கூட்டி போய் ஏசுகிட்ட கொண்டு போய் நிறுத்தான். இவங்க தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, உங்க பிரசனத்தை இப்பதுக்கு கொஞ்சம் நிறுத்தி இவங்க கேள்வி எல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஆண்டவருக்கு கோவம் இல்லையே, நியாயமான காரியம் ஒத்துக்கொண்டாரு. சந்தேகத்தோடு நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்னை பத்தி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கிறேன் எவனும் அவன் ஞானமுள்ளவனாக மாறுகிறான். எப்பவுமே கிரேக்க தேசம் உலகத்திலேயே நிறைய படித்தவங்க ஞானிகள் நிறைஞ்ச தேசம் கிரேக்க தேசம். அதுதான் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் வந்த இடம் கிரீக் தேசம். அந்த தேசத்தில் இருக்கிறவங்க படித்தவங்க எந்த ஒரு காரியத்தையும் அவன் சொன்னா உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க மூல அறிவுக்கு சந்தேகம்லாம் கிளியர் ஆச்சுன்னா ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க விட்டவே முடியாது. அது அவங்க என்னென்ன சந்தேகம் இருக்குதோ, நீங்க தேவனுடைய குமாரன்றாங்க, உங்களை மேசியான்றாங்க, நீங்க எப்படி அதை உறுதிப்படுத்துறீங்க, என்னென்ன கேள்வி இருக்குதோ அத்தனையும் கேட்க கேட்க நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா வசனத்தையும் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற வசனத்தையும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி காமிச்சு 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 தன்னை யார் என்பதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உடனே இவர் தான் மேசியான்னு அவங்க வந்தவங்க அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த ஆளுங்க கிரேக்க தேசத்துல போய் மேசியா பத்தி சொல்ல கிரேக்க தேசம் முழுவதும் கிறிஸ்துவ தேசமாக மாறினது. இவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாக காரணம் யாரு? இந்த ஒரு தாளந்து பெற்றவன் இந்த அந்திரேயா மாத்திரம்தான். நாலாவது ஒரு இடத்துல மத்திய எழுதின சுசேற்றத்துல சீஷருடைய பட்டியலை பத்தி வரிசையா போட்டிருக்கும். முதல் சீஷன் இவன் தானே, இவன் பேரே முதல்ல வரவே இல்லைங்க. முதல்ல வேற ரெண்டு பேருடைய பேரை போட்டு மூணாவது இவன் பேர் வரும்போது கூட அப்ப கூட மூணாவது அந்திரேயான்னு பேர் சொல்லல. சீமோன் பேதுருவாகிய சகோதரனாகிய அந்திரேயா இவன் தான் சீமோன் பேதுருவை அறிமுகப்படுத்துறது. அப்ப இவனுடைய பேரை முன்னுக்கு கொண்டு வரல, அதுக்காக இவனுக்கு கோபம் வரவே இல்லையே. நான் தானே என் பிரதரை கொண்டு வந்தேன், என் பேரை இவங்க சொல்லவே இல்லையே, எனக்கு முக்கியஸ்தானம் கொடுக்கவே இல்லையே, முதல் ஸ்தானம் எனக்கு கொடுக்கவே இல்லையே, அந்த கோபம் வரவே இல்லை. கர்த்தருடைய காரியம் என் பேருக்கு சொல்லி என்ன புகழ்த்தனா என்ன புகழாம போனான். சில சமயத்து சொல்லுவாங்க, ஒண்ணு இல்லைங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த ஆளுங்க நன்றி இல்லாததுங்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலைங்க, நான் இவ்வளவு நாள் இவ்வளவு காரியம் செஞ்சேன், ஒருத்தனாவது நன்றி சொல்லவே இல்லையே. யாருக்காக செஞ்சேன்? வலது கை செய்யறது இடது கை செய்ய தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கும் போது நன்றியை நம்ம எதிர்பார்க்கலாமா? அதனால்தான் எந்த ஊழியத்திலையும் கன்வென்ஷனையும் நான் பிரசங்கம் பண்ணும்போது முடிவில் நன்றி சொல்றதை நான் விரும்புறதே இல்லை. முன்னாடியே நான் சொல்லிடுவேன், தயவுசெய்து
எனக்கு நன்றி சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கோ ஊழியத்துக்கோ யாரும் யாருக்கும் நன்றி சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒருவருக்கு தான் நன்றி சொல்லாமே தவிர மனுஷனுக்கு ஒரு நாளும் நன்றி சொல்லக்கூடாது. ஊழிய காரியத்தில் சபை காரியத்தில் யார் யாருக்கும் நன்றி சொன்னா அதோட முடிஞ்சு போச்சு. ஆசீர்வாதம் உனக்கு கடைசி வரைக்கும் வராது. நீ செய்யறது கர்த்தருக்காக செய்யற, அதுக்கு நன்றி எதிர்பார்க்க கூடாது. உலக காரியத்தில் நீ ஏதாவது உதவி செய்யறனா தேங்க்ஸ் சொல்லலாம். ஒரு பேனா நீ வாங்கி கொடுத்த தேங்க்ஸ்ங்க, அதுல தப்பே இல்லை. ஆனா கர்த்தருடைய காரியத்துக்கு வாழ்த்தலாம், அந்த வாழ்த்து நல்லது. நீங்கள் யாரை வாழ்த்துகிறீர்களோ அவர்கள் வாழ்த்தப்படுவார்கள், நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனா நன்றி கர்த்தருக்கு மாத்திரம்தான். இதை நான் நிறைய இடத்துல சொல்லிடுவேன். ஆகவே கடைசி நேரத்தில் திணறி திணறி பழக்க தோஷம் என்ன பண்றதுங்க, நன்றி சொல்லிடுறேன் கோச்சிக்காதீங்க அப்படின்னு என் முன்னாடியே சொல்லிடுவாங்க. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நாம கர்த்தருக்காக திருச்சபை கர்த்தருடைய சபை, அவருடைய சரீரத்தை குத்தி வேதனைப்படுத்திட வேண்டாம். ஒரு தடவை சிலுவையில் அறியப்பட்டுப்பட்ட வேதனை போதும். நம்முடைய செய்கைகளும் நம்முடைய காரியங்களும் ஆண்டருடைய மனசை துக்கத்து மேல துக்கம் அடைய வைக்குது. அந்த மாதிரி உள்ள நிலைமை உண்டாகாதபடி சபையை சமாதானத்தோடு எப்படி நடத்தி சொல்லணுமோ அந்த மாதிரி செஞ்சா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆகவே இந்த வைராகியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இல்லாதபடி சமாதானத்தின் பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க முயற்சி பண்ணுவோம். தாளந்துகள் பயன்படுத்தப்பட வேண்டும். உனக்கு பிரசங்கம் பண்ணுற தாளந்து இருக்குதா? பாட்டு பாடுற தாளந்து இருக்குதா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற தாளந்து இருக்குதா? கர்த்தருக்காக அதை செய். சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, சகோதரி வந்து சண்டே ஸ்கூல் மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒருத்தர் முன்னுக்கு வரணும். இந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த கல்ச்சர்ல அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய விதங்கள் நம்ம வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனா இங்கேயே இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். யாராவது நீங்க வந்து நம்ம பிள்ளைங்க வெறுமையா போறாங்களே அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், என்கிட்ட கொஞ்சம் பொறுப்பு கொடுக்குறீங்களா? நான் அந்த பிள்ளைங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யறேன். இப்படி நீங்க வாலண்டரி பண்ணணும். யாராவது உங்ககிட்ட பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களாகவே வாலண்டரி பண்ணீங்கன்னா உங்க தாளந்து நீங்க கர்த்தருக்குன்னு உபயோகப்படுத்துறீங்க. அப்படி நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை, தாளந்து இல்லாம யாரையும் கர்த்தர் இந்த உலகத்துல பிறக்கவே வைக்கல. அந்த தாளந்துகள் பயன்படுத்தப்படலைன்னா 30வது வசனம் இப்படி சொல்லுது, பிரயோஜனம் இல்லாத இவனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போடு. அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்து பாருங்க, பிரயோஜனம் இல்லாத இந்த கிறிஸ்தவனை. இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்து இவனால என்னுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனம் இல்லை, சபைக்கு பிரயோஜனம் இல்லை, இந்திய தேசத்திலிருந்து வந்தேன், இந்திய ஜனங்களை பத்தி இவனுக்கு அக்கறையே இல்லை, அங்க ஒரு தடவை கூட கேள்விப்படாத 3 கோடி பேர் ஆதிவாசிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில போறதுக்கு ஊழியக்காரங்க ரெடி, ஆனா அவங்களை பணம் கொடுத்து ஊக்குவிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஊழியத்தை தாங்குவதற்கு சமூக சேவை செய்யணும். நல்லா படிச்சிருக்கிறாங்க, என்ஜினியரிங் காலேஜ் போறதுக்கு பணம் இல்லை, மெடிசனுக்கு போறதுக்கு பணம் இல்லை, கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க, அத்தனை லட்சம்லாம் கொடுக்க முடியல, ஃபீஸ் கட்டினா போதும், மெரிட்ல கிடைச்சிருச்சு. ஆனா அந்த ஃபீஸ் கட்ட கூட வழி இல்லாம எத்தனை பேர் மெடிசன் கிடைச்சும் சீட்டு கிடைச்சும் போகாம இருக்கிறாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட கிறிஸ்துவ குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள், அது கிறிஸ்தவன் இந்து பார்க்காதபடி நாம அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சோம்னா அதன் மூலமாய் கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்குள்ள போகும், கிறிஸ்துவ அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. ஆக இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரயோஜனம் உள்ளவனாக கர்த்தர் மாத்தணும். நாளைக்கு இந்த சத்தம் கேட்கக்கூடாது, பிரயோஜனம் இல்லாத இவனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே கொண்டு போய் போடு. இத்தனை வருஷம் கிறிஸ்தவன் பேர் வச்சிட்டோம், இவனால சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, கொண்டு போய் அழுகையும் பற்படுமான நரகத்தில் தள்ளு. அப்படிப்பட்ட ஒரு சத்தம் நம்ம காதில் கேட்கக்கூடாது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேரானதுக்காக நினைத்துக் கொள்ளலாம், கண்களை மூடுவோம். யாருக்காவது என்னுடைய பிரசங்கம் ஏதாவது சந்தேகம் இருக்கும்னா முடிஞ்ச உடனே என்கிட்ட கேட்கலாம், இல்லைனா லெட்டர் எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5 இந்தியா. டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5 இந்தியா. என்னுடைய பத்திரிகை வேண்டுறவங்க உங்கள் அட்ரஸை கையில் எழுதி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதுக்கு சந்தேகம் தான், எதுவுமே கிடையாது. கண்களை மூடுவோம். கிருபையும் இருக்க முடியாத உங்க நன்றியோடு துதிக்கிறோம். நீ கணக்கு கேட்குற தெய்வம்,
எத்தனை வருஷமா நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், இதுவரைக்கும் நான் கர்த்தருக்கு ஒண்ணுமே நான் செய்யலையே. அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று நீ புகழ்ந்தீரேன். முடியாததை நீ கேட்கல, நம்மால என்ன முடியுமோ அதுதான் கேட்கிறார். முடியும் கர்த்தாவே, என்னால் இவ்வளவுதான் முடியும், இதையாவது நான் செய்வேன். தீர்மானம் எடுத்தவர்களே தயசித ஆசீர்வதியும். இந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்கட்டும். இந்த சபை போட்டி போறாமை இல்லாத சபையாக இருக்கட்டும். சமாதானத்துக்கு சாட்சி உள்ள சபையாக இருக்கட்டும். சுத்தியில் இருக்கிற நிறைய பேர் எங்களை பார்க்கிறாங்க ஆண்டவரே, அவங்க முன்னாடி அவமானப்பட்டு போயிட கூடாது. உங்களுடைய கிருபை எங்க சபை மேலும் எங்க சபை மக்கள் மேலேயும் இருக்கணும். சபைக்குள்ள நிறைய பேர் வியாதியோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க. இந்த காலை ஆராதனையில் செய்யப்படுகிற இந்த ஜபம் அவர்களை சுகமாக்கட்டும், அவர்களை சமாதானப்படுத்தட்டும், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றும். ஆண்டவரே, எந்த வீட்டுக்குள் சமாதானம் இல்லையோ அந்த வீட்டுக்குள் சமாதானத்தை தான். எந்த வீட்டினுடைய பிள்ளைகள் பெற்றோரை வேதனைப்படுத்துறாங்களோ அந்த பிள்ளைகளை நீர் மாற்றும். மனுஷன் மற்றொரு மனுஷனை மாற்ற முடியாது, ஆனா மாற்றுகிற சக்தி உமக்கு மாத்திரமே உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தெய்வமே, உமை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க குடும்பத்தை மாத்தித்தாரு சுவாமி. சொந்த புருஷன் என புரிஞ்சுக்க மாட்டேன்றானே, சொந்த மனைவி என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, இங்கே இருக்கிற எங்க சொந்தக்காரனை கூட எங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்படிலாம் மனவேதனையோடு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. உதவி செய்யும், ஒருவரே ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபிக்க எல்லாருக்கும் நீ கிருபித்தார். இதெல்லாம் நீர் ஆசீர்வதியும். பாவ நிறைந்த இந்த கலாச்சாரத்தில் அவங்க நுழையிறாங்க, எந்த விதத்திலும் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதபடி கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளாக, பெற்றோருக்கு சந்தோஷம் கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்கள் வாழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்திலேயே தாழ்மையோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் பரிசுத்த பிதாவே.